يا صحب إني بعزف الحنين أتيت وقلبي يقص الخبايا أقص الجمال جانيا بصحب لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا يا صحب إني بعزف الحنين ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنباند சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே தொடராக நாங்கள் பிரார்த்தனைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனைகளில் நபிமார்களுடைய பிரார்த்தனைகள் ஒரு சிலவற்றை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நன்மைகளில் விரைவதின் காரணமாகவும் பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது அல்லாஹ்வை பயந்தவர்களாக அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவர்களாக இறையச்சமுள்ளவர்களாக இருந்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு விடையளித்தான் என்ற செய்தியை திருமறை அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதற்கு பின்னால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகளில் முதலாவதாக பாதிக்கப்பட்ட மனிதர் அநீதிக்கு உள்ளார ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்ற செய்தியை பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு மனிதனுடைய கபருக்கு போய் சேரக்கூடிய நன்மைகளில் அவன் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்கிய சாலிகான ஒரு குழந்தை அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தொடரில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த பிரார்த்தனை என்ற தொடரில் ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் அந்த மனிதனை சோதிப்பதற்காக அவனுடைய ஈமானை புடம் போட்டு பார்ப்பதற்காக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தின் போது ஒரு மனிதர் பொறுமையாக இருந்து துன்பம் நடக்கின்ற வேளையிலே பொறுமை வருகின்றது. எந்த காரணத்தையும் இந்த மனிதன் சொல்லவில்லை, யாருக்கும் ஏசவில்லை. துன்பம் நடக்குகின்றது, வருத்தம் வருகின்றது. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் இந்த பிரார்த்தனையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மனித வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சில பொழுதுகளில் அவனுடைய பொடியிலே ஒரு அங்கத்தை எடுத்து சோதனை செய்வான். அல்லது அவனுக்கு உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து உடல் ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கி அல்லாஹ் சோதனை செய்வான். இந்த உலகத்திலே மிக மிக விருப்பத்துக்குரியவர்களை அவனுடைய கண்ணுக்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உயிர்களை எடுத்து சோதிப்பான். இப்பொழுதெல்லாம் இந்த மனிதன் முதலாவதாக பொறுமை காக்க வேண்டும், இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஃபேமிலிகளில் மிக முக்கியமான ஒரு ஃபேமிலி தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஃபேமிலி. அவனோட ஃபேமிலியில் யாருமே வரல, நீண்டது ஒரு வரலாறு அது. அபு சலமா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க நாங்கள் மதீனாவுக்கு போவோம். மனைவியையும் பிள்ளைகளையும் பிள்ளையையும் அவருடைய மனைவியுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருமே அனுப்புவதற்கு விரும்பவில்லை. கணவன் நீ வந்தால் என்ன வராவிட்டால் என்ன, நான் சத்தியத்தின்பால் நான் போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் இணைய வேண்டும் என்று மக்காவிலிருந்து தன்னுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அவருடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த மனைவி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதற்கு புறப்பட்ட உடனே எல்லோரும் தடுக்குகிறார்கள்.
அவள் விரும்பினால் தன்னுடைய கணவனோடு போய் சேர்வதற்கு. இதற்கிடையில் கோத்திரத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய குழந்தை எங்களுடைய கோத்திரத்தை சார்ந்த குழந்தை, எங்களுடைய இரத்தம், அந்த குழந்தையை நாங்கள் தரமாட்டோம், நீ வேணுமெண்டா போயிரு என்று சொன்னார்கள். இந்த பெண்மணிக்கு விருப்பம் இல்லை, பிள்ளை எடுத்துட்டுதான் போகணும். மாத கணக்கில் மதீனாவுக்கு போகிற போர்டரில் இருந்துட்டு இந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் அழுது அழுது இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நிலைமையை பார்த்து விட்டு அங்குள்ள சிலர்கள் சொல்கிறார்கள், இந்த பிள்ளையை நீங்கள் கொடுத்துருங்க, இந்த தாய் எடுத்துன்னு போய் போய் சேரட்டும், அவருடைய ஹஸ்பண்டோட பாவமாக இருக்குது. மதீனாவுக்கு போகிற வழியில் இருந்துட்டு இந்த நேரம் இந்த கணவனை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள். இந்த செய்தியை சொன்ன உடனே அவர்களெல்லாம் இறக்கப்பட்டு பிள்ளையையும் கொடுத்து அதற்கு பின்னால் உம்மு சல்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் பிள்ளை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய ஹஸ்பண்டோடு மதீனாவில் சேர்றாங்க. ஒரு ஃபேமிலி, பெரிய குடும்பம், ஒரு ஃபேமிலி, இவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க, வேற யாருமே உறவுக்காரன் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த அபு சல்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். ஒரு யுத்தத்திலே காயப்பட்டு அபு சல்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் மரணப்படுக்கையிலே வீட்டில் இருக்கிறாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி அனுப்புகிறார்கள், ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் மரண வேதனை இலகுவாக இருக்கும், நோயிலிருந்து குணமாகி விடுவார் என்று ஒரு ஆசை உம்மு சல்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். வந்து பார்த்தா அபு சல்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள், வேதனை நல்லா வழங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்துட்டு அப்படியான வீட்டுக்கு வெளியில் வாராங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் திரும்ப கேள்விப்படுது, என்ன தெரியுமா, அபு சல்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்கிறார்கள், கண்களை கசக்கி கண்களை மூடிவிட்டு ஒரு பிரார்த்தனையை ஓதுகிறார்கள். என்ன பிரார்த்தனை ஓதிருப்பாங்க, நம்ம எல்லாம் ஜனாசாட முகத்தை பார்க்கத்தான் போகிறது, அவ்வளோ நாளும் காணல், அன்றைக்கு தான் அதை பார்க்க போகிற மாதிரி தான் எல்லாரும் ஜனாசா வச்சுருப்பாங்க, எல்லாரும் போய் நின்று அப்படியே முகத்தை பார்த்துட்டு வாரது, அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வாரது, வருஷக்கணக்காக அவரோட தான் இருந்திருப்பார், கடைசியாக ஒரு மட்டும் பார்த்துட்டு வாரவாம், கடைசியாக ஒரு மட்டும் பார்த்துட்டு வாரது. ஜனாசா வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகிறது, என்ன ஓதனம் தோழர்களே, என்ன ஓதனம், அல்லாஹ்வுடைய தூதர் அபு சல்மா ரலியல்லாஹு தாலானவருடைய பேரை சொல்லியே அது ஓதினாங்க. நம்ம ஒரு ஜனாசா வீட்டுக்கு போகிறோமா, எங்களோட கூட்டாளி அப்துல்லா மரணித்திருக்கிறாரா, அப்துல்லான்ற பேரை சொல்லி தான் அந்த துவா ஓதணும். என்னுடைய சகோதரி ஹதீஜா மரணித்திருக்கிறாரா, ஹதீஜாவுடைய பேரை சொல்லி தான் ஓதணும், ஏனைய துவாக்களுக்கு அந்த பேர் கிடையாது. ஆனால் ஜனாசாவுடைய பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் பேரை சொல்லியே ஓதினாங்க. என்ன ஓதினாங்க, அப்போ நம்ம எல்லாம் போம் பார்க்குறதுக்காக போகிறது, பொம்புலகளை எல்லாம் போகிறது சலாம் சொல்லிட்டு வர்றதுக்கு, அல்லா முஸ்லீம் முஸ்லீம் பாரிக்கலை, அல்லா முஸ்லீம் முஸ்லீம் பாரிக்கலை, அப்போ தான் தெரியும் அவக்கு, ஆ இன்ன பொம்புளை வந்துட்டு போனா, அதை பார்த்துட்டு தான் அந்த பொம்புளை இவட ஹஸ்பண்ட் மௌத்தா போனா அந்த வீட்டுக்கு போவா, சலாம் சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம், சலாம் சொல்லுவதாக சொல்லிக்கொண்டு போய் செலவாத்தையும் சொல்லிவிட்டு வருகிறார்கள். ஆண்களில் ஏராளமானவர்கள் முகம் பார்க்க போகிறார்கள். கடைசியாக ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லி அபி சலமா, இறைவா இதோ இந்த மரணித்திருக்கிறாரே அபு சலமாவுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், இந்த அபு சலமாவை நேர்வழி பெற்றோருடைய கூட்டத்தில் நீ இணைத்து விடுவாயாக, வஹ்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன், இந்த அபு சலமா இருக்கிறாரே அவருக்கு எந்த ஃபேமிலியும் கிடையாது, அவர் அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு விட்டு போகிறார், அவர்களெல்லாம் தனியாக இருக்கிறார், அவருடைய மரணத்துக்கு பின்னால் கவனிப்பதற்கு யாரும் கிடையாது, இந்த ஃபேமிலியை கவனிக்கிறதுக்கு நீ யாராவது ஒருத்தரை நீ ஏற்படுத்துவாயாக, வகுஃபிர்லனா வலகு யாரபல்லாலமீன், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இந்த அபு சலமாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வஃப்ஸஹ்லஹு ஃபீ கப்ரிஹி, இறைவா இந்த அபு சலமாவுடைய கபரை நீ விசாரப்படுத்துவாயாக, வனவிரோஹு அந்த கபரை நீ ஒளிமயப்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள்,
புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நம்மள ஏராளமானவர்களுக்கு பாடம் கிடையாது. பாடமாக்கணும் தோழர்களே. புறாத்தடை 1000 பேர் போறீங்களா? ஆண்கள் ஒரு 1000 பேர், பெண்கள் 1000 பேர் போய் பார்த்துட்டு 1000 பேர் ஓதினதுல ஒருத்தருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தால், இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சான், நான் பின்னால சொல்வேன் வரலாறை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, இவருக்கு பின்னால இவருக்கு பொறுப்பாக ஒரு தா ஒருத்தரை போடுன்னு சொன்னாங்களே, அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தால் எங்கள்ல 1000 பேர்ல ஓதிருப்பாங்க. ஒருத்தருடைய பிரார்த்தனையை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அங்கீகரித்தால் அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுப்பான், கபரை விசாலப்படுத்துவான், கபரை ஒளிமயமாக்குவான், அவருடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக ஒருத்தரை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆக்குவான். சில நேரம் பிள்ளைகள் எல்லாம் பெருக்க வச்சு அவ்வளவு காலமும் அந்த குடும்பம் பட்டினியிலே இருந்திருக்கும், வறுமையிலே இருந்திருக்கும். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ஒன்றோ நல்ல ஒரு கணவனை அந்த பொம்பளை கொடுப்பான், அல்லது பிள்ளைகளை எல்லாம் நல்லவர்களாக உருவாக்கி அந்த தாய்க்கும் குடும்பத்துக்கும் மூத்த ஆளுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு தொழிலை கொடுத்து பாப்பாவை விட அந்த குடும்பத்தை பாதுகாக்க ஒரு கூடிய ஒருவனாக அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ஆக்கி தருவான். நம்ம அந்த துவா யாரும் போதது கிடையாது. எடுங்க, பிரிண்ட் எடுங்க, தெரியவா? துவாவை நல்ல அழகா பிரிண்ட் எடுங்க. இந்த பள்ளியிலையா எங்கேயாவது ஒரு வீட்டில் வைங்க, ஜனாசா வருகிறா, அந்த அரபை பிரிண்ட் எடுத்துட்டு அரபு தெரியாதவர்களுக்கு அரபை உண்ட இங்கிலீஷில், சிங்களத்தில், தமிழில் கீழால் எழுதுங்க. அதுக்கு பின்னால அந்த அரபுடைய அர்த்தத்தை எழுதுங்கள். ஜனாசா எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் கொண்டு போய் தொங்க விடுங்க. வாரவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு ஓதிட்டு போவாங்க, பார்த்துட்டு ஓதிட்டு போவாங்க. அந்த நடைமுறையை நீங்கள் செய்யுங்கள். செய்தால் அந்த துவாவை எல்லோரும் பாடமாக்குவார்கள். வாப்பா மௌத்தா போறாரு, வாப்பாக்கு இந்த துவாவை ஓதுறதுக்கு மானுக்கு தெரியாது. மனைவி மௌத்தா போறா, ஹஸ்பண்டுக்கு தெரியாது இந்த துவா ஓதுறதுக்கு. ஹஸ்பண்டே மௌத்தா போறா, மௌத்தா போனா இந்த மனைவிக்கு தெரியாது ஏண்டா ஹஸ்பண்டுக்கு இந்த துவா ஓதுறதுக்கு. அழகான பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், ஓதுகிறார்கள். இப்போ ஒரு சோகம், என்ன சோகம், இவ்வளவு காலமா பாசத்தோட நேசத்தோட சத்தியத்துக்காக வேண்டி உறவுகளை எல்லாம் துளைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனால நிற்கிறோம், என் ஹஸ்பண்டை நான் இழந்துட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன செய்தார்கள், துன்பம் வரும் பொழுது ஓத வேண்டிய பிரார்த்தனையை என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லா அபூசலமாக கட்டுக் கொடுத்திருந்தாங்க. அபூசலமா அந்த பிரார்த்தனையை தன் மனைவிக்கு சொல்லி கொடுத்தார். என்ன பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை சகோதரர்கள், துன்பம் வரும்போது ஓதுகிறது, என்ன டேப்லெட், இன்னாடில்லாகி வேற, அது மட்டும்தான் மொண்டை சூரியலேருந்து அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், இன்னாடில்லாகி வைநாடிலாகி ராஜூன். பள்ளி வாசல்ல இன்னார் மரணித்து விட்டால் அவர் சொல்லும் பொழுதே இன்னாடில்லாகி வைநாடிலாகி ராஜூன் சொல்லிட்டு தான் சொல்லுவார். நம்ம அதை கேட்டோன்றே சொல்லுவோம் இல்லை, அது ஒரு பிரார்த்தனை தான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரார்த்தனையோட சேர்த்து முக்கியமான சில விஷயங்களை சொன்னாங்க. இன்னாடில்லாகி வைநாடிலாகி ராஜூன், நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் தான் போய் சேர்ந்துருவோம். எங்கள பாப்பா முன்னால் வைத்தாரு, நானா முன்னால் வைத்தாரு, மச்சன் முன்னால் வைத்தாரு, நாமளும் போவோம். அல்லாஹும்ம ஆஜிருனி ஃபி முசீபத்தி, யா அல்லாஹ், சாதாரண முசீபத் கிடையாது. ஒரு மனைவியுடைய கணவன் மரணித்து போவது என்பது அது அவளுக்குத்தான் தெரியும், கணவன் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பது சாதாரண கவலை கிடையாது. அந்த கவலைக்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கவலையோடு சேர்த்து அவளுடைய வயிற்றிலே வரக்கூடிய குழந்தை இருக்கின்றதா இல்லையா என்பதை அறிவதற்குத்தான் 4 மாதமும் 10 நாளை அந்த பெண்மணிக்கு அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா கடமையாக்குறாள். குழந்தை கற்பத்தில் இருக்கிறான்னு பார்க்கிறது மேலதிகமாக கவலை. அவள் சுருமா போடக்கூடாது, தன்னை அழகுபடுத்தக்கூடாது. இந்த கணவன் உன்னோடு இவ்வளவு காலம் வாழ்க்கையில் ஈடுபட்டான், உனக்கு எல்லாவற்றையும் தந்தான், இழந்ததற்கு நீ ஒரு துக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அப்படி ஒரு கடமையை அவளுக்கு விதித்திருக்கிறாள். நீ துவா கேளு, அல்லாஹும் ஆஜிர்னி ஃபி முசீபா, எனக்கு துன்பம் வருகின்றது, துன்பத்துக்கு நீ நன்மையே தாயா அல்லாஹ், நான் கண்ணீர் சிந்தும் பொழுதோ
கவலை படும் பொழுதோ எப்பொழுதெல்லாம் இந்த துன்பத்துக்கு எனக்கு கண்ணீர் வருகின்றதோ கவலை வருகின்றதோ வரும் பொழுதெல்லாம் நீ அதுக்கு நன்மைகளை பதியா அல்லா. இது முதலாவது சப்ஜெக்ட். ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அந்த துஆல வஅஹ்லிஃபுலி கைரம் மின்ஹா, யா அல்லா நான் இப்ப இந்த ஹஸ்பண்டை இழந்துட்டேன், இழந்ததை விட சிறந்ததை நீ எனக்கு தருவாயாக. இதுதான் அந்த துவாட அர்த்தம். என்ன துன்பத்துக்கு கூலிதா? இளந்தரை விட சிறந்ததை தா. ஹஸ்பண்ட் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாரு ஹஸ்பண்டுக்கு, ஹஸ்பண்ட் வைஃபுக்கு சொல்லி கொடுத்தா, வைஃப் மனப்பாடமாக இருக்கிறா. இப்ப சந்தர்ப்பம் வருகிறது, ஓதுறதுக்குரிய சந்தர்ப்பம் வருகிறது. ஆனா இவட மனசு இடம் கொடுக்கல. ஏன் இடம் கொடுக்கல? நான் இப்ப ஹஸ்பண்ட நான் இழந்துட்டேன், என்னதான் இருந்தாலும் ஒரு மனைவிக்கு இந்த உலகத்தில் அவளுடைய கணவனை விட யாரும் சிறந்தவர் கிடையாது. பாப்பா இருக்கலாம், கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு போனா பாப்பாவோட இருக்கிற பாசத்தை விட ஹஸ்பண்டோட தான் பாசம். 30 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, 40 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, இன்னொரு கல்யாணத்தை கூட அவன் நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். நீ தான் இந்த வாழ்க்கை, சாகும் வரைக்கும் நான் உன்னோட தான் வாழ்வேன் எல்லாம் சொல்லியிருப்பான். இப்படி மரணித்து போன இந்த ஹஸ்பண்ட் தான் வாழ்க்கையில் அவளுக்கு பெருசு. இவள் அல்லாஹு மாஜிர்னி ஃபி முசீபத்தி வஅஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த அபூ சலமாவை விட சிறந்த ஒரு ஹஸ்பண்டை நீ எனக்கு தருவாயாக என்று கேட்கறதுக்கு நான் வரல. யாருக்கு வர மரல? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு மனம் வரல. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் துன்பங்கள் வரும் பொழுது இதை சொல்வதற்கு பணித்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவோர் அந்த பிரார்த்தனையை செய்கிறாங்க. காலங்கள் உருண்டோடுகின்றது, அவவும் அவட பிள்ளையும் மட்டும் யாருமே இல்லை. அவ பார்த்து பரிதாபப்படுறாங்க. அபூபக்கர் அலி பரிதாபப்படுறார். அபூபக்கர் அலி போறார், போய் சொல்கிறார், உம்மு சலமா நான் உங்களை திருமணம் முடிச்சு கொள்ள போறேன். உம்மு அபூ சலமா மௌத்தா போயிட்டு மிச்சம் காலம், உங்களுக்கு உறவினர்கள் யாரும் கிடையாது, நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க, நான் உங்களை கல்யாணம் முடிச்சு கொள்ளுறேன், உங்களுக்கு விருப்பமானு கேட்டாங்க. அவ என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு விருப்பம் இல்லை, ஏண்டா எனக்கு நான் ரோசக்கார பொம்புளை. என்ன பொம்புளையா? ரோசக்கார பொம்புளை. எங்கட பொம்புளைகளும் ரோசன்தான். எதுக்கு? சரியான உடுப்பு வராட்டி அந்த அப்பதான் ரோசத்தை வழங்குவோம். சரியான ஒரு செயின், சரியான நகை, ஒரு வராட்டி ரோஷம். ஆனால் மாப்பிள்ளைய வச்சுட்டு டிவியில் நல்ல அழகா அரைகுறை ஆடையோடு நடனமாடுற இந்த நடிகைகளை வச்சுன்னு பார்க்கும்பொழுது எங்கட பொம்புளைக்கு ரோஷம் வரல. ரோஷம் அதுக்கெல்லாம் வரும். இந்த ஹஸ்பண்ட் இன்றைக்கு சுபகு தொழுகை போகல, அதுக்கு இவளுக்கு ரோஷம் வராது. வருமா? அப்படி வந்து சொன்னாங்களா, நீங்கள் சுபகு தொழுகைக்கு இன்றைக்கு போகல, இன்றைக்கு நான் உங்களோட பேச மாட்டேன். அந்த பொம்பளை ரோஷம் வருகிறது. அபூபக்கர் அலி அவர்களை மறுத்து விட்டார்கள். ரெண்டாவது உமர் அலி அல்லாஹு தஆலா போகிறாங்க, இதையே சொல்கிறாங்க, எனக்கு ரோஷம் வருகிறது, நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க, அபூ சலமா என்னை புரிந்து வாழ்ந்தார், உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு கேளாதே. மூணாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய், உம்மு சலமா நீ தனியாக நிற்கிறாய், யாருமே இல்லை உன்னை பார்க்கறதுக்கு, நான் உன்னை திருமணம் முடிச்சு கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே பதில். ரசூலுல்லாஹ் சிரிச்சுன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா, நீ ரோசக்காரியா? உன்னை விட நான் ரோசக்காரன், என்னை விட உன்னையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரோசக்காரன். உன்னுடைய ரோஷத்தனத்தை போக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்திக்குகிறேன். அதுக்கு பிறகு இவ கொண்டும் பேசலாம் போயிட்டு. அவன் சொன்ன தெரியுமா, இப்போ எல்லாம் வயசுக்கு போய்த்துட்டு எனக்கு, இதுக்கு பிறகு என்ன கல்யாணம், எனக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, உனக்கு வயசு போனால் எனக்கும் வயசு போய்த்துட்டு, உனக்கு பிள்ளைகள் இருக்கிறேன்டா எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாருங்கள் சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சலமாவை விட 1000 மடங்கு சிறந்தவர். அது வரைக்கும் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே சாதாரண ஒரு சஹாபி பெண்மணிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ துஆ ஓதுறா, துன்பம் வந்தவுடனே அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அபூ சலமாவை விட சிறந்த ஒருத்தரை கணவனாக அந்த பெண்மணிக்கு வழங்குகிறான். அது வரைக்கும் உம்மு சலமா சாதாரண சஹாபி பெண்மணி,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த உடனே எந்த லிஸ்டுக்குள்ள போறா? உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய். வரலாறு நெடுக பேசுகின்றது. அவவ அதுக்கு பின்னால யாருக்குமே திருமணம் முடிக்கல, அது ஹராம். எவ்வளவு பெரிய பாக்கியமா இல்லையா? இதனால் வந்தது துன்பங்கள் வரும் பொழுது இந்த பிரார்த்தனையை ஒரு மனிதர் மனனம் செய்து அவர் ஓதுகிறாரா, அல்லாஹ் இதற்கு விடையளிப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இதை யார் கூடுதலா ஓதணும்? முதலாக மௌத்தா போறது யார் கூடுதலா? பொம்புளகளா ஆம்புளகளா? யார் நேரத்தில் மௌத்தா போறது? இல்லைங்க, ஆம்புளகள் தான். ஏ அப்படியா இல்லையா? நேர காலத்தில் கல்யாணம் முடிக்கிறது, ஒரு வயசு கெப்பொண்டு இருக்கும் மனைவிக்கும் எங்களுக்கும் மட்டும் 5 வருஷம் 6 வருஷம் உழைச்சி உழைச்சி நம்ம தேஞ்சி போய் நோயாளியாகி நம்ம நேரத்தில் முடிச்சு மௌத்தா போயிடுவோம். உட எங்கட பொம்பளை சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நீங்கள் தான் நேரத்தோட மௌத்தா போகணும். ஏ நான் மௌத்தாயிடக்கூடாது, தப்பி தவறி நான் மௌத்தானா நீங்கள் 2வது கல்யாணம் முடிப்பீங்க, அதனால் நீங்கள் தான் மௌத்தா போகணும். அந்த அளவு கணவனில் ஒரு பாசம். நீ மௌத்தா போனதுக்கு பிறகு 1000 கல்யாணம் முடித்தா உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியாது. அதே நேரத்தில் சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த துன்பம் வந்தால் நீங்கள் ஓதணும். உங்களுடைய கணவனை நீங்கள் இழந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை சொல்லி தருகின்றார்கள். இந்த பெண்மணிகளுக்கு தெரியாது. அல்லாஹும்மா அக்பனி உக்பா ஹசனா, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய ஹஸ்பண்டுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. என்ற பாவத்தை மன்னி, ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார், அவருடைய பாவத்தை மன்னி, இந்த ஹஸ்பண்டுக்கு பின்னால் எனக்கு நல்லதொரு வாழ்க்கையை நீ என்ன செய்வாயாக, ஆக்கி தருவாயாக என்பதாக ஹஸ்பண்டை இழந்த பொழுது ஒவ்வொரு மனைவியும் கேட்கும்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இதை எல்லாரும் பாடமாக்கணும். விசேஷமாக வாழ்க்கையில ஒரு முறைதான் ஒரு மனைவி ஓத போற அந்த பிரார்த்தனையை, வாழ்க்கையில ஒரு முறை. 2-3 கல்யாணம் முடிச்ச மாட்டாவே மௌத்தா போறதுக்கு ஹஸ்பண்ட், ஒரு முறை தான். ஒரு முறை மௌத்தா போவாரு, அன்றைக்குதான் உலகத்துல ஒரு முறை தான் அந்த பிரார்த்தனையை யூஸ் பண்ணுவாரு. அந்த பிரார்த்தனையை மனைவிமார்கள் கட்டாயம் பாடமாக்கி இருக்க வேண்டும். இந்த போன் இருக்கிறா இல்லையா? இருக்குது. இது உடஞ்சி போயிட்டு, இது உடஞ்சி போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீட்டில் வச்சு உடஞ்சி போனால் மனைவிக்கு எந்த மட்டுக்கு ஏசணுமோ அந்த மட்டுக்கு நீங்கள் ஏசுவீங்க. இந்த மகனை அடுத்த அவனை கூப்பிட்டு ஏசுவீங்க. இல்லை, ஏசுறதுக்கு முன்னுக்கால இன்னாலில்லாஹி வைன்னா இலேஹி ராஜூன், அல்லாஹும் ஆஜிர்னி ஃபி முசீபத்தி, 50,000 ரூபா ஃபோனை தொலைச்சிட்டையாலாம் சரியான கவலையாக இருக்குது, இந்த கவலைக்கு நீ நன்மையத்தா, நன்மை எழுதி வாக்களிப்படி ஹைரம் மின்ஹா. இந்த 50,000 ரூபாவோட ஃபோனை விட ஒரு 75,000 ரூபாவோட ஃபோனை தாண்டி எனக்கு அல்லாஹ் தரமாட்டானா? உங்களுக்கு கவலையா இல்லையா இழந்தது? உலக வாழ்க்கையில் என்னென்ன இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு வருகின்றதோ, வரும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பிரார்த்தனையை ஈமானோடு இஹ்லாஸோடு பிரார்த்திக்கிறார்களா? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இழந்ததை விட சிறந்ததை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த ஒரு கணவனாக கொடுத்ததை போன்று எங்களுக்கும் தருவான். ஆனால் நம்ம தான் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஒரு 15 நாங்கள் காணா போயிட்டுது. காணா போன உடனே திக் திக்குன்னு அடிக்கும் கூட மனைவிக்கு, என்னத்தை போய் சொல்றது மாப்பிள்ளட்ட, த்ரீ வீலர் போகும்போது காணா போயிட்டுது. இன்னாலில்லாஹி வைன்னா இலைஹி ராஜூன், அல்லாஹும் ஆஜிர்னி ஃபி முசீபத்தி வஹலிஃப்லி ஹைரம் மின்ஹா, 15 பவுன் தான் காணா போயிட்டது, யாழ்லா ஒரு 20 பவுன் நகையே நீ எனக்கு மேலதிகமாகத்தா. நகைன்னு சொன்னோடனே இதை படமாக்குவாங்களா இல்லையா? நகைண்டா எல்லாரும் படம் பார்க்குவாங்க. ஏ அந்த அளவுக்கு அதில் ஒரு மோகம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா வற்றுக்கும் ஒரு மருந்தாக இந்த பிரார்த்தனையை சொல்லித் தருகிறார்கள். இந்த பிரார்த்தனையை கேட்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? அதை நிறைவேற்றி வைக்கிறான். இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை. அடுத்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த இபாதத்துக்களை முன்வைத்து, யா அல்லாஹ் நான் தவறாமல் சுபகு தொழுகிறேன், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த இபாதத்தை நம்ம முன்வைக்கிறது, யா அல்லாஹ்
தவறாமல் நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு முன்னால செய்த இபாதத்தை நம்ம முன்வைக்கிறது, யா அல்லாஹ் தவறாமல் நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நோய் வந்திருக்கின்றது, யா அல்லாஹ் இந்த நோயை நீ குணப்படுத்தி தர வேண்டும், நான் இந்த தொழுகை தொழுது எதற்கு தெரியுமா, உனக்காக வேண்டித்தான். எல்லா மக்களும் உறங்கும் பொழுது நீ அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரத்திலே நான் தூக்கத்தை எல்லாம் துளைத்து விட்டு உனக்காக வேண்டி என்னுடைய நெற்றிகளை நான் வைத்தேன், எதற்கு தெரியுமா, யா அல்லாஹ் உனக்காக வேண்டித்தான். ஒரு நாள் இல்ல பல நாட்கள் இரவு காலங்களில் இந்த இபாரத்தை செய்தேன், யா அல்லாஹ் இந்த மகளுக்கு நீ நோய்க்கு நிவாரணத்தை தந்துவிடு என்று. ஒரு மனிதன் செய்த இபாதத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் முன்னிறுத்தி வைத்து விட்டு கேட்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கூட ஒரு ஞாபகத்துக்கு நான் கொண்டு வாரேன். அதில் என்ன பாயிண்ட் இருக்குது, மூன்று பேர் போகிறாங்க ஒரு குகையில் மாட்டிக்கொள்கிறாங்க, வாரத்துக்கு வழியில் வெளியில் வாரத்துக்கு வழி இல்லை, மூன்று பேரும் என்ன முடிவெடுக்கிறார்கள், யா அல்லாஹ் எங்களை பாதுகாரு, யா அல்லாஹ் கல்லை அகற்று, யா அல்லாஹ் எங்களை எப்படி காப்பாத்துன்னு கேட்கல. மூணு பேரும் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, தாங்கள் குகைக்குள்ளே வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த இபாதத்துக்களை அல்லாஹ்ட்ட நம்ம சொல்வோம், நம்ம இறங்கி போய் யா அல்லாஹ் இது நான் செஞ்சல் உனக்குத்தான் என்று மூணு பேரும் முடிவெடுத்து என்ன செய்கிறார்கள், ஒரு முடிவுக்கு வந்து செய்த இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் வச்சுட்டு தான் கேட்கிறாங்க. அதில் முதலாவதால் யாரு, முதலாவதால் யார் தெரியுமா, வயது முதிர்ந்த பெற்றோர்களை பெற்றிருந்த ஒரு வாலிபர், திருமணம் முடித்த ஒரு பிள்ளை. அவர் சொல்றார், யா அல்லாஹ் எனக்கு வயது முதிர்ந்த இது பெற்றோர்கள் இருந்தார்கள், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்துதான் காலையில் நான் ஆடுகள் எடுத்துகிட்டு போவேன், மாலையில் நான் வீட்டுக்கு வருவேன். உம்மா பாப்பா பார்க்குறத பார்த்துக்கங்க, உம்மா பாப்பாவோட பேசாமல் எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், உம்மா பாப்பாவை கணக்கெடுக்காத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாயுடையும் தந்தையுடையவும் முகத்தில் பாய்ந்து விடக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். நவுது பில்லா, உன்னுடைய தாயையும் தகப்பனையும் நீ பாதுகாப்பதின் மூலம், அவர்களோடு நல்ல விவகாரங்களில் ஒத்துழைப்பதின் மூலம், அவர்களுடைய முகத்தை பார்த்து சிரிப்பதின் மூலம் இந்த இபாதத்தை நீ அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி உன்னுடைய தேவைகளை கேட்டு பாருகிறீங்க, அல்லாஹ் உனக்கு விடை அளிப்பான். அவர் சொல்றாரு, நான் வளமையா போயிட்டு நான் மாலையில வருவேன், ஒரு நாள் நான் வந்தா பாலை கறந்துட்டு இந்த மகளுக்கு பசி வரும், மனைவி பசியில் இருப்பா, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவர் அப்படி ஒரு முடிவெடுத்திருந்தாரு, முதலாவதாக இந்த உம்மக்கும் பாப்பாக்கும் தான் நான் கொடுப்பேன், இப்படி தான் குடிச்சதை பின்னால் அவங்க தூங்கிடுவாங்க, ரெண்டாவதாக இந்த மனைவியை கொடுப்பேன், பிள்ளைகளை கொடுப்பேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்பொழுது நேரமாகிட்டது, இந்த பாப்பாவும் உம்மாவும் தூங்கிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் விழித்திருந்து கொண்டு பசியிலே அழுது கொண்டிருந்தார்கள், மனைவிக்கு பசி, பாலை கறந்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்கவில்லை. கொடுத்தாலும் உம்மா பாப்பாக்கு தெரியாது, கொடுத்தாலும் உம்மா பாப்பாக்கு தெரியாது, கொடுத்தாலும் உம்மாவும் பாப்பாவும் ஏடா உட பிள்ளைகளுக்கு கொடுத்தாண்டும் கேட்கவும் மாட்டீங்க. பாருங்க, அல்லாஹ் பார்க்கிறான், நான் வளமையா இந்த உம்மாக்கும் பாப்பாக்கும் கொடுத்துட்டு தான் நான் பாலை கொடுப்பேன். பாலை கறந்து அவங்க ரெண்டு பேர்டையும் போய் நிற்கிறான், யார்கிட்ட, உம்மட்டையும் பாப்பாட்டையும், கண்ணை துறக்கவே இல்லை. ரெண்டு பேரும் நல்லா அயர்ந்து தூங்குறாங்க, தூங்கி எழும்பின உடனே அந்த பாலை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அதற்கு பின்னால என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ் நான் செய்தது இபாதா, நான் செய்தது இபாதத், தாயோடு தந்தையோடு நல்ல முறையில் பழகிறது இந்த உலகத்திலே தொழுகைக்கு அடுத்ததாக ஆக சிறந்த இபாதத். ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே இபாதத்துக்கள்ல சிறந்த இபாதத் என்ன, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான சிறந்த இபாதத் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது என்ன, பெருல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான, அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான இபாதத் பெற்றோர்களோடு பிள்ளைகள் நல்ல முறையில் நடந்து கொள்வது. அவர் அல்லாஹ்ட்ட சொல்லி கரமேந்திரார், கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறார், கல்லு கொஞ்சம் அங்காகுது, போறதுக்கு வழி இல்லை. ரெண்டாவது பிரார்த்திக்கிறார், யார் அவரே,
வியாபாரிகள் வியாபாரிகள் வர்த்தகர்கள் கவனமாக கேளுங்கள் இந்த செய்தி வியாபாரிகள் வர்த்தகர்கள் செல்வந்தர்கள் கவனமாக இந்த செய்தியை கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் வரலாம் வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பயந்த வியாபாரியாக நீங்கள் இருந்தால் நீங்கள் நடந்து கொண்ட அந்த வியாபாரம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருந்தால் செய்த வியாபாரத்தை இன்ன நாளில் இன்ன மனிதருடன் இஹ்லாஸாக நடந்து கொண்ட முறையை நீங்கள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் அவர் சொல்றார் நான் ஒரு வேலை செய்யறதுக்கு கூலிக்கு ஒரு ஆளை பிடிச்சேன் அவர் வந்து வேலை செஞ்சாரு வேலை செய்து விட்டு கூலி எடுக்காமல் போயிட்டார் நான் என்ன செய்தேன் அவருடைய அந்த கூலியையும் சேர்த்து இந்த பிஸ்னஸில் போட்டு நான் அதை முதலாக்கி என்னோடய பிஸ்னஸை நான் டெவலப் ஆக்கிட்டேன் நல்லா பெருத்து வந்துட்டு ஆடுகள் மாடுகள் ஒட்டங்கள்லாம் நிறையுது திடீரென ஒரு நாள் நீண்ட காலத்துக்கு பின்னால் இந்த வேலை செஞ்சுட்டு போனவர் என் வீட்டுக்கு வந்தார் வந்து கேட்டார் நான் இப்படி ஒரு காலத்தில் உங்களோட வீட்டில் நான் வேலை செஞ்சேன் ஆனால் கூலியை நான் எடுக்கலை மறந்துட்டு போயிட்டேன் இந்த கூலி எனக்கு இப்போ தேவை சகோதரர்களே இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய வியாபாரி இவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம் நீங்கள் கூலியா 150 ரூபாயா ஆ இந்தாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம் உண்டு அல்லது நீங்களா எங்களை வேலை செஞ்சீங்க அப்படி ஒருத்தர தெரியவே எனக்கு நீங்கள் வரவே இல்லையே இந்த கூலி சில கம்மியாக இருக்கும் அந்த காலத்தில் என்று தட்டி போடலாம் இந்த மனிதர் ரெண்டையுமே செய்யலை என்ன சொன்னார் உட கூலியா அது அங்கே இருக்கிறதெல்லாம் உட கூலி தான் எது ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் உட கூலி தான் அவர் கேட்டார் என்ன தெரியுமா என்னப்பா ஜோக் அடிக்கிறீங்களா நான் வேலை செஞ்சது கொஞ்சம் பணத்துக்கு நீங்கள் காட்டுறீங்க பெரிய ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் காட்டுறீங்க இல்லை உங்களுடைய கூலி இந்த வியாபாரி அல்லாஹ்வை பயப்படுகிறார் உங்களோட கூலியை முதலாக போட்டு உற்பத்தி செய்ததான் அவ்வளவு இவருக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் யாருக்கும் தெரியாது கேட்கவும் மாட்டார் அல்லாஹ்வை பயந்த வியாபாரி இஹ்லாஸாக நடந்து கொள்கிறார் யா அல்லாஹ் சொன்ன உடனே அந்த மனிதர் எதையுமே வைக்காமல் அவ்வளவு அந்த ஆட்டையும் மாட்டையும் மிருகத்தையும் அப்படியே ஓட்டி செஞ்சார் யா அல்லாஹ் இது செஞ்சது உனக்கு இகழாக செஞ்சேன் மறைக்காம செஞ்சேன் இந்த இபாதத்தை உனக்காக வேண்டி செய்த ஒரே காரணத்தால இப்ப குகையில நம்ம நிக்கிறோம் போறதுக்கு இயலாது இந்த குகையுடைய பாறாங்கல்லை நீ அகற்று என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்குகிறார் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சகோதரர்களே பாறாங்கல் அகழ்கின்றது போகலாம் தலையை போடலாம் வரையலாம் மூணாவதால் பேசுகிறார் எல்லோருக்கும் படிப்பினையான ஒரு விஷயம் பாலியல் விவகாரத்தை பேசுகிறார் எல்லோரும் சறுக்கி போகக்கூடிய ஒரு இடத்தை பற்றி சொல்கிறார் மனித வாழ்க்கையிலே ஆண்களும் பெண்களும் அதிகமாக இந்த நவீன உலகத்திலே சறுக்கி போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அவர் சொல்கிறார் எனக்கு சாச்சாவுடைய ஒரு மகள் இருந்தா நான் அந்த அளவுக்கு அவளை விரும்பினேன் அவளை எப்பையெல்லாம் அடையிறதுக்கு டைம் கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து இருந்தேன் அவள்கிட்ட கேட்டேன் ஆனால் அவளுக்கு ஸ்ட்ராங்கான பொம்பளை இடம் கொடுக்கவே இல்லை இடம் தரவே இல்லை என்னை முயற்சியை நான் விடலை நான் தொடர்ந்தேன் அவளுக்கு ஒரு நாள் பணம் தேவைப்பட்டது பணத்தை பலரிடத்தில் கேட்டால் யாருமே பணம் கொடுக்கவில்லை இறுதியில் என்னிடத்தில் வந்தால் நான் சொன்னேன் என்ன தெரியுமா நான் உன் பணத்தை தாரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் உன்னை நீ எனக்கு தர வேண்டும் எப்படி இடம் முக்கியமான இடம் உனக்கு பணம் தேவைப்படுது எனக்கு நீ தேவைப்படுகிறாய் பணத்தை நான் தாரேன் நீ உன்னை எனக்கு தா ஆ சரி ஓகே எனக்கு இப்போ பணம் தான் தேவை நீ பணம் தந்தா நான் என்ன உனக்கு தருவேன் இந்த இளைஞன் அவளை அடைய வேண்டும் என்ற அந்த ஆவலில் பணத்தை ஓடி ஓடி சேகரிக்கிறான் சில திருகங்களை சேர்த்து கொண்டு அவரிடத்தில் கொண்டு போய் அந்த திருகத்தை கொடுத்து விட்டு கேட்டமாய் திருகம் கொடுக்கப்பட்டாச்சு அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா அவளை அனுபவிப்பதற்கு கீழே குனிகிறான் அப்போது அவள் சொன்னாள் என்ன தெரியுமா இத்தகில்லா இளைஞனே நீ அல்லாவை பயந்து கொள் எனக்கு ஆசை இல்லாமல் இல்லை அடுத்த வார்த்தை சொல்லுது இவளுக்கும் ஆசை இருந்தது அவள் ஒரு யுவதி முறையான விதத்தில் நீ என்னை அடைந்து கொள் திருமணத்தின் மூலமாக நீ என்னை அடைந்து கொள் தவறான முறையில் நீ என்னை அடைந்து கொள்ளாதே என்று அந்த இடத்தில் இறையச்சத்தை அந்த பொம்பளை ஞாபகப்படுத்துகிறான் வரலாற்றில் நம்ம ஆம்புடைய பற்றி தான் பேசுகிறோம் அப்படியா இல்லையா
அல்லாஹ் பயந்து வந்துட்டான்னு சொல்லி தாய்மார்களே சகோதரிகளே வரலாற்றில் பேசப்பட வேண்டியவள் அவள். ஏன் பேசப்படணும் அவள்? அவள் மாத்திரம் இறையச்சத்தை அந்த இளைஞனுக்கு சொல்லவில்லை என்றிருந்தால், அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று அவளுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை வராமல் இருந்திருந்தால் ரெண்டு பேருமே விபச்சாரம் செய்திருப்பார்கள். கேட்பதற்கு யாரும் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. வரலாற்றில் பேசப்பட வேண்டியது இளைஞன் கிடையாது. இளைஞனுக்கு முன்னால் அந்த பெண்மணி பேசப்படணும். யாரெல்லாம் பெண்களை தொலைபேசியின் ஊடாக அழைக்கிறார்களோ, வளைந்து குலைந்து பேசுகிறார்களோ, தாய்மார்களே இந்த பெண்மணி மாதிரி ஒவ்வொரு தாயும் இருக்கணும் இந்த உலகத்தில். அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்க. இது மோசமான ஒரு வழி. நீங்க தப்பா என்ன இட போடாதீங்க. அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்க என்று யாராவது உங்களை டெலிபோன் எடுத்து அழைக்கிறார்களா? அழைக்கும் பொழுது இந்த பெண்மணி மாதிரி இந்த பொம்பளை சொல்றாளா? இந்த இபாதத்தை வைத்து அவளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர் அல்லாஹ்ட்ட சொல்கிறார், யா அல்லாஹ், நான் ஏன் எழும்பி வந்தேன் தெரியுமா? அவர் பாப்பார், இவர் பாப்பார், எந்த காரணமும் கிடையாது. உன்னை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டது. அந்த ஞாபகத்துக்காகத்தான் அந்த இடத்திலிருந்து வந்தேன். யா அல்லாஹ், இந்த குகையிலிருந்து நீ எங்களை வெளியேற்றி விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். குகையிலே அடைக்கப்பட்ட அந்த பாறாங்கல் விலகுகின்றது. மூன்று பேரும் வெளியே வந்த வரலாற்றை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகள். சில குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனை, சில குடும்பங்களில் பொருளாதார பிரச்சனை, சில குடும்பங்களில் நோய் பிரச்சனை, 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது. அல்லாஹ்ட்ட முறையிடுவோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒரு பெண்மணி முறையிடுவாள், அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொன்ன உடனே, யா அல்லாஹ், இந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் வச்சுட்டு பாத்ரூமுக்கு போய் ஒதுச்செஞ்சு உன்னை நான் தொழுவேன். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே அல்லாஹு அக்பர் என்று சொன்ன உடனே தொழுகைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். யா அல்லாஹ், இதை உனக்காக வேண்டித்தான் செய்கிறேன். யா அல்லாஹ், இந்த ஹஸ்பண்டுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, இந்த மகளுடைய நோயை நீ குணப்படுத்துவாயாக என்று ஒரு மனைவி, ஒரு ஆண், ஒரு பெண் செய்த இபாதத்தை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் கஞ்சம் கிடையாது, அல்லாஹ் அங்கீகரிப்பான். நம்மள தான் குறை இருக்குது. ஏ தெரியுமா? அல்லாஹ்ட்ட முறையிடுறதுக்கு நம்ம 5 நேரம் சரியா தொழ மாட்டோம். அல்லாஹ்ட்ட முறையிடுறதுக்கு, இபாதத்தை முன்வைப்பதற்கு சரியா குர்ஆன் ஓத மாட்டோம். அல்லாஹ்விடத்தில் நான் சுபஹு தொழுது கொண்டு வருகிறேன் என்று சொல்வதற்கு நான் சரியா சுபஹு தொழுது இருக்க மாட்டேன். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இப்ப எனக்கு 50 வருஷம் ஆகுது. 50 வருஷம், இத்தனை வருஷம்? கல்யாணம் முடிச்சு 25 வருஷம். 50 வருஷம் இதுவரைக்கும், யா அல்லாஹ், என்னுடைய கற்பை நான் உனக்காக வேண்டி பாதுகாத்து கொண்டு வருகிறேன். இந்த கற்பை பாதுகாக்கிறேன். மனைவியை பயந்து பாதுகாக்கல, ஊராரை பயந்து பாதுகாக்கவில்லை. அவர்கள் பார்ப்பார்கள், இவர்கள் பார்ப்பார்கள், ஊரு கதை சொல்லும் என்று பார்க்கல. ஏண்ட கற்பை உனக்காக வேண்டி நான் பாதுகாத்து வருகிறேன் யா அல்லாஹ் என்று கற்பை பேணி பாதுகாக்கின்ற ஆண்களும் பெண்களும் அது ஒரு இபாதத். அல்லாஹ்வுக்கு முன்னால் முன்னிலைப்படுத்தி அவருடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இது 4வது அம்சம். அடுத்தது என்ன? ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனைகளில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த அடுத்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பிரார்த்தனை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து லா இலாஹ சுபஹானக லா இலாஹ இல்லா அன்த இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற பிரார்த்தனை அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இந்த உயிர் வந்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யாரெல்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்று இந்த உலகத்திலே துன்பத்துக்குள் மாட்டிக்கொண்டால் சுபஹானக அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அந்த இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற வார்த்தையை சொல்லி பிரார்த்திக்கிறார்களா? அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு கோபித்து கொண்டு போயிருந்தும் கூட
அந்த பிரார்த்தனைக்காக வேண்டி அல்லாஹ் அவரை பாதுகாத்தது போன்று நீங்களும் இந்த பிரார்த்தனையை ஓதினால் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா உங்களுடைய பிரார்த்தனையை மேற்றுக்கொள்வார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இவைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனைகள். இந்த தொடர் முடிவடைகின்றது. அடுத்ததாக என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி கேட்ட பிரார்த்தனைகள். மனிதனுக்கு ஏராளமான நோய்கள் இருக்கின்றது. உடம்புல நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போகும், டாக்டர் மருந்தெழுதி தருவார், எவ்வளவு போனாலும் பரவாயில்லை, டேப்லெட் எடுத்தோம்னா நம்ம குளிச்சுட்டு இருப்போம். உள்ளத்தில் நோய் வந்தால், உள்ளத்தில் நோய் வந்தால் எந்த டாக்டர்கிட்ட போகிறது? எந்த டாக்டரும் இல்லை. உள்ளத்துக்கு நோய் மருந்து என்ன தெரியுமா? திருக்குர்ஆன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள நோய்களை தீர்ப்பதற்கு அழகான பிரார்த்தனைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். உள்ளத்தில் வரக்கூடிய நோய் என்ன? உள்ளத்தில் என்ன நோய் வரும்? பயம் வரும், கோழத்தனம் வரும். வருமா இல்லையா? கோழைத்தனம் உள்ளத்திலே இருக்கின்றது, பயம் என்கிறது உள்ளத்திலே இருக்கின்றது, பகீர்த்தனம் என்கிறது உள்ளத்திலே இருக்கின்றது. இந்த நோய்களுக்கு உலகத்தில் எங்கேயும் டேப்லெட் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? டேப்லெட்டை தாராங்க. இந்த டேப்லெட்டை நீ ஓது, இந்த டேப்லெட்டை நீ பாவிச்சா உன்ட உள நோய்களுக்கு அல்லாஹ் மருந்து தருவான். என்ன கேட்பாங்க ரசூலுல்லா? பள்ளிவாசல்களில் போட்டில் இந்த துவாவை போட்டிருப்பாங்க. ஐவேளை தொழுகைக்கு பின்னிக்கால நீங்கள் எல்லாம் பார்த்து ஓதுவீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜிஸி வல் கஸல், இறைவா ஏழாமையை விட்டும் சோம்பெறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்போ பார்த்தாலும் ஏலா, எனக்கு ஏலா, அது கேலா, இது கேலா என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஏலாண்ட தன்மை வரக்கூடாது. ஒரு மாம்புலட்ட ஏழுமண்ட தன்மை வரணும், சோம்பெறித்தன்மை வரக்கூடாது. சோம்பெறித்தனம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார்கள், குடும்ப விவகாரத்தில் பொடுபோக்காக இருப்பார்கள், வியாபாரத்தில் பொடுபோக்காக இருப்பார்கள், படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் படிப்பிலே அரைகுறையாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவதாக கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன், இறைவா கவலையை தந்திராத, துன்பத்தை தந்திராத. கவலை வாழ்க்கையில் வர வேண்டும், அந்த கவலை வந்தவுடன் அப்படியே மறந்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மகன் மரணித்த நேரத்தில் அழுகிறான், கண்ணால் கண்ணீர் வருது. யாரு? இப்ராஹிம் மரணிக்கிறார், ரசூலுல்லா அழுகிறார், சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாரா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் ஐனு தத்மாஉ வல் கல்பு யஹ்சுனு, இப்ராஹிமே உன்னை புரிந்ததற்காக உள்ளம் அழுகின்றது, கண்கள் கண்ணீரை சொருகின்றது. அந்த கவலை அதோட முடிஞ்சு, கவலை மூணு நாளைக்கு தான் சகோதரர்களே. எந்த பெரிய விருப்பத்துக்குரிய வாப்ப மௌத்தானாலும் மூணு நாள் தான், மூணு நாளை விட தாண்டி கவலை வரக்கூடாது. எவ்வளவுதான் பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய மகன், அவருடைய வாகனத்துட டயருக்கே அடிபட்டு அவருக்கு முன்னாலே மௌத்தா போகிறாரு, மூணு நாளைக்கு மேலே கவலை வரக்கூடாது. மூணு நாளைக்கு தான் சாப்பிடாமல் இருக்கலாம், மூணு நாளைக்கு தான் முகத்திலே கவலை இருக்கலாம், மூணு நாள் தாண்டி விட்டால் சாதாரண மனிதனை போட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ் கவலையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல், இறைவா கோழைத்தனத்தில் இருந்தும். அதற்கடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது கொடுக்காம இருக்கின்ற பகீர்த்தனம், யா அல்லாஹ் இந்த பகீர்த்தனத்திலிருந்து முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். கட்டாயம் சகோதரர்களே, தாய்மார்களே, இது எங்கேயும் கிடைக்காது, இது அல்லாஹ்வுடைய தூதர் தந்தது. நான் நாளைக்கு பின்னால் சொல்லக்கூடிய அடுத்த துவாக்களையும் சேர்த்து ஒரு பிரிண்ட் எடுத்து வீட்டில் வச்சுட்டு எப்போதும் நீங்கள் ஓதுங்க. இதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது. இதெல்லாம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கையில் வாழ்க்கையில் பின்னால் தான் போவாங்க, முன்னுக்கு வரமாட்டாங்க, தற்கொலை செய்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை மறுக்க மாட்டார்கள், தொழுகையிலே முனாபிக்குகள் போன்று சோம்பலாக இருப்பார்கள், மார்க்கத்தை படிப்பதில் சோம்பலாக இருப்பார்கள், நிறைய பணம் இருக்கும், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து ஓதுவதற்கு மனம் வராது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு வதஆலா இந்த முதலாவதாக உளநோய்களுக்குரிய மருந்தை நமக்கு சொல்லித்தருகிறார். அந்த துவாவை நாங்கள் மரணமிட்டு அந்தந்த சந்தர்ப்பங்களில் ஓதி வரும்பொழுது அல்லாஹ்க்கு சுபஹானஹு வதஆலா இந்த குறைகள் இருந்து எங்களை பாதுகாப்பான். எனவே அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரலே
இரு சம்பந்தமான இன்னும் சில துவாக்கள் இருக்கின்றது. அந்த துவாக்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிப்பது பின்னால் சில நேரம் செவ்வாய்க்கிழமை பெருநாள் வந்தாலும் வரலாம். அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்த சில பிரார்த்தனைகள் இருக்கின்றது. யார் யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், சபிக்கப்படக்கூடிய செயற்பாடுகள் என்ன என்பதையும் நாங்கள் புரிந்திருந்தால்தான் அந்த துவாக்கு சொந்தக்காரர்கள் இல்லாமல் ஆக முடியும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.